ராஜா கிரக பிரவேசத்தை பிரமாதமா பண்ணிட்டார். ஆமாமா தங்கச்சி, என் ராஜா வீடு எவ்வளவு பிரமாதமா கட்டி இருக்குது பாத்தியா. ஏன்னா கண் கலங்குறீங்க? மனிதன் யார தூக்கி எறிகிறானோ அவனை கடவுள் தூக்கி நிறுத்துவான் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மையா போச்சு. அப்ப நான் தெருவில் இருந்தேன், அம்மா என் கூட இருந்தாங்க. இப்ப மாளிகையில் இருக்கேன், அம்மா இல்லை. லலிதா, உன்னை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார், வா என் கூட. யாரு வந்திருக்கா பாத்தியா? ஞாபகம் இருக்கா என்ன சிரிக்க வச்ச சித்தர் சந்தன சுவாமிகள்? அடிக்கடி சொல்ல மாட்டேன். ஐயா, இதான் நம்ம லலிதாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள. நல்லா இருப்பா. எல்லாம் முடிஞ்சு லலிதா தனி வீட்டுக்கு போயிட்டா, நான் தனி மரமாயிடுவேன் இல்ல சாமி. ராஜா, இருக்கும்போது தோப்பு, போகும்போது தனி மரம், எல்லார் கதையும் அதுதான். தங்கச்சிக்கு கல்யாணமாய் தனி வீடு போகும்போது உனக்கு ஒரு தனி வீடு கிடைக்கும். நான் புறப்படட்டுமா? பாஸ்கர், ஏமா என்ன எழுத்து வீட்டுக்காரங்களுக்கு இன்விடேஷன் அமிச்சியா? அமிச்சேண்ணா. அவங்க வரல, வர மாட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன், 4 ஏக்கர்ல பெருசா பங்களா கட்டிங்க, அவங்க கண்ணு படும்படியா இருக்கும். வீடு பெருசா இருந்து பிரயோஜனம் இல்லம்மா, நம்ம மனசு பெருசா இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வீட்டை கட்டிக்கிட்டு வாழ்ந்தா ஊர்ல இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நேத்து தெருவில் கிடந்த பய பாரா கொட்டம் அடிக்கிறான்னு கேவலமா பேசுவாங்க. நம்மள கேவலமா பேசினவங்க யாரும் நல்லா வாழ்ந்தது இல்ல. அந்த பழைய முதலாளி உங்க ராமநாதன் இருக்காரு, அவரோட மக அருணா என்ன செய்யற தெரியுமா? ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல பாட்டு வாத்தியாரா வேலை பாக்குறாளாம். அப்பா அப்பா, ஏன்பா ட்ரீட்மெண்ட் நிறுத்திட்டீங்க? அம்மா, சுந்தரம் எனக்கு பழைய ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் எத்தனை நாளைக்குமா காசு கொடுக்காமலே வைத்தியம் பார்த்துக்கிறது, எனக்கே அது அசிங்கமா இருக்கு. உங்களை யாருப்பா காசு கொடுக்காம வைத்தியம் பார்க்க சொன்னது? உங்க உடம்புதான் எனக்கு முக்கியம். அப்பா, இந்த நெக்லஸ் இல்லாம நான் இருந்துடுவேன், ஆனா நீங்க இல்லாம என்னால இருக்க முடியுமா? ஒரே ஒரு நெக்லஸ் தான் வச்சிருந்தீங்க, அதையும் விக்கிறீங்களே? கழுத்து வரைக்கும் கஷ்டம் வந்தாச்சு, அப்புறம் இது எதுக்கு? யார் சார் நீங்க நகையை பறிக்கிறீங்க? இதோட விலை என்ன? 5000. 10000 வச்சுக்க. ஆனா இங்க கஷ்டப்படும் போது ஆண்டவன் கூட கண் திறந்து பாக்குறது இல்லை. ஆனா நான் கஷ்டப்பட்டப்ப அவர் எனக்கு வீடு கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தார். டாக்டர், கோவில்ல போய் உண்டியல்ல பணம் போடுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. நன்றியோட நடந்துகணும்னு நினைக்கிறவன, அதனால தான் அவருக்காக நான் பணம் கொடுத்தேன். மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துறேன், நான் தான் அவருக்கு உதவி செய்யறேன்னு தயவு செய்து நீங்க அவர்கிட்ட சொல்லக்கூட. நிம்மதிக்கு இந்த இடத்தை தேடி வந்தா இங்கேயுமா வந்துட்டீங்க? இந்த பாட்டு வாத்தியார் தொழிலாவது சோறு போடும்னு நினைச்சேன், இதுலயும் மண்ணெண்ணி போட வந்துட்டீங்க. பேபிமா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நீங்க பெரிய மனுஷனா நடக்க மாட்டேங்கிறீங்களே. குழந்தையா இருக்கும் போது தெரியாதனமா என் வீட்டுல இடம் கொடுத்துட்டேன். நான் போற இடமெல்லாம் நீங்க வர்றத அப்பா பார்த்தாருனா அவர் வேற இடத்துக்கே போயிடுவாரு. என் கூட நிழல் இருக்கு, துணை வரும், நீங்க வர வேண்டாம். நான் காயும் போது எனக்கு நீங்க நிழல் கொடுத்தீங்க, இப்ப நான் உங்களுக்கு நிழல் கொடுக்கலான்னு பாக்குறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி ஒரு ஆசையை மனசுல வளர்த்துட்டேன்.
அது உங்ககிட்ட எப்படி சொல்றது? மாயால என்ன போன்னு சொல்லுங்க, ஆனா மனசால போன்னு சொல்லிடாதீங்க, என்னால தாங்க முடியாது. ராஜா, என்ன பிரமிச்சு போய் நிக்கிறீங்க? நீங்க பிரமிச்சு நிக்கிற அளவுக்கு இந்த நாட்டுல ஒரு பொண்ணு கிடையாதே. தேவதாஸ், நீயா? நான் தான் தேவதாஸ். காதலுக்காக கண்ட இடத்துல நிக்க கூடாது. நீங்க வாங்க. வேண்டாம் தேவதாஸ், என் மனசு உடஞ்சு போயிருக்க, என்னைக்கு என்ன விட்டுரு. மனசு உடஞ்சா கைவசம் பறந்து இருக்கு, நீங்க வாங்க. தேவதாஸ், என்னையா காஞ்சன்? உங்க கூட வந்தவர் யாரு? அவரா? மழை பெய்ஞ்சதுன்னா கொடைய வாங்கி ஊர்ல மத்தவங்கெல்லாம் நினைறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் கொடைய பிடிச்சிட்டு தான் நினைறவர். கொடையிலும் கொடை கொடுப்பவர். இப்படி ஒரு ராஜா அவர் பேர். தேவதாஸ், மனசுடைஞ்சு போச்சுன்னு பல பேர் இங்க வருவாங்க. வந்து மனசுடைஞ்சு போச்சுன்னு சில பேர் போவாங்க. ஆனா என்ன ஒரு பெண்ணாக்கி என் மனச உடைச்சிட்டு போறவரு இவர் ஒருத்தர் தான். மனசே கலக்கிட்டாரா என் ஃப்ரெண்டு? ஆமா தேவதாஸ், மாமிசத்துக்கு வில பேச வந்த கசாப்பு கடையில மாமிசத்துக்கு உயிர் கொடுத்த மாமனுஷன் இவரு தேவதாஸ். அவர் அடிக்கடி கூட்டிட்டு வாங்க. பல பேருக்காக நான் பாடுறேன், எனக்காக இவர் ஒருத்தராவது பாடட்டும். தேவதாஸ், இந்த அவரை அடிக்கடி கூட்டிட்டு வரேன். நிச்சயமா கூட்டிட்டு வாங்க. அவர் வர வரைக்கும் இந்த வீட்டுல நான் எந்த நிகழ்ச்சியும் நடத்த மாட்டேன். இவ்வளவு நாள் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தேன்? உங்க நிம்மதிக்காக இங்க கூட்டிட்டு வந்தா நீங்க காஞ்சனம்மா நிம்மதியே கெடுத்துட்டீங்களே. காயத்துக்கு மருந்து போட வந்தா இங்க வைத்தியனுக்கே காயமா? காயமே இது பொய்யடா, கவலை ஒன்று மையங்க. அண்ணே, தாகமா இருக்குது, கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமா? இந்த நேரத்துல தண்ணிக்காக போறது? கார்பரேஷன் தண்ணிக்கு தான் கண்ட்ரோல். அந்த தண்ணிக்கு கண்ட்ரோலே கிடையாது. கிடைக்கிற ரேட்டு எனக்கு தெரியும். கடையை காட்டுறேன், நீங்க வாங்கினே என்னடா அது செங்கர் சோழ மாதிரி ஒரே போக? ஹலோ தேவதாஸ். ஹலோ மிஸ்டர் விஸ்வாசம். சார் தெரியுதா, த கிரேட் ராஜா. ஓ மிஸ்டர் ராஜா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ப்ளீஸ் டு கம். கம் நா கம் இன். மை காட், கம் ஆன். என்ன சாப்பிடுறீங்க சார்? புளியோதரை. அடங்க, பார்ல வந்தா தண்ணி தான். நோ, விஸ்கியா, ரம்மா, ஜின்னான்னு எல்லாத்தையும் மொத்தமா கலந்து பஞ்சாபிரதமா விடு. விஸ்கிவாசம், நம்ம ஆண்ட வக்கீல் பையங்க மொபைல். இப்ப வர நேரம் தான் சார். சாப்பிடுங்க, இதோ வந்துட்டேன். தேங்க்யூ. ராஜா, ராஜா, சேவன். அது யார் அந்த மொபைல் வக்கீல்? நடமாடும் வக்கீல். பாவம், அவனுக்கு கோர்ட்ல கேஸே கிடைக்காம ஹைகோர்ட்டுக்கு வெளியே உட்கார்ந்துக்கிட்டு ஏழை எளியவங்களுக்கு எல்லாம் மனு எழுதி கொடுத்து வயிற்று பிடிக்கிற ஏழை என் ஃப்ரெண்டு. வந்து இங்க குடிப்பாரா? சத்தியமா அவனுக்கு அந்த பழக்கமே கிடையாது. நம்ம விஸ்கி வாசல்ல அவனுக்கு ரொம்ப தோஸ்து. வேலை கிடைக்கலங்கிறதுனால அவன் இங்கேயே வச்சிட்டு இருக்கிறான். அந்த வக்கீலுக்கு சாப்பாடு படுக்க எல்லாம் இங்குதான். கிடையாது. அப்போ கொடுக்க முடியாது? போக முடியாது. என்னடா சொன்ன? முதல்ல உன் அக்கவுண்ட் தித்துறேன். இந்த சில்ற என்ன சார் சொல்ற? பணம் கேக்குறான் சார். ஏன் சார் பணம் கேக்குறீங்க? குடிச்சிட்டு பில் கொடுக்காம போறான். அதானே, குடிச்சிட்டு பில் கொடுக்காம போன எப்படி சார்? நீ யாரு மேல அதை கேக்க? ஆமா, அதை கேக்க நான் யாரு? என் ஃப்ரெண்டு. ஆமா, நான் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னா நீ மட்டும் வாங்கிடுவியா? எங்க கேட்டு பாரு. நான் ஏன் சார் கேக்க போறேன்? ஒவ்வொன்னா கொடுத்து வாங்குறேன் பாருங்க. யாரும் இந்த
போடு போடுறான். நான் சொல்லல, என் ஃப்ரெண்ட் மொபைல் வச்சு கையில் எல்லாம் பேசுது. வேடிக்கை பாக்குறியா? அவங்க அடிச்சா உனக்கு என்ன வெறி? குடுக்கறதையும் குடுத்துட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரு அப்பாவை அநியாயமா அடிக்கிறது பாவம், அந்த அநியாயத்தை பார்த்துட்டு பேசாம போறது அதை விட பெரிய பாவம் சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இத உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த விஷயத்தை ஏற்கனவே உலகம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கு. சோ இந்த விஷயத்துல நாம ரெண்டு பேர் ஒத்து போறோம். கைய கொடுங்க மிஸ்டர் வக்கீல். இது வரைக்கும் நான் யாருக்கும் கை கொடுத்ததில்லை. நான் கைய கொடுத்தேன்னா என் உயிரை கொடுப்பேன்னு அர்த்தம். உன்னால எனக்கு ஒரு சிறந்த நண்பர் கிடைச்சிருக்க. நல்லவங்களை சேர்ந்து வைக்கிறதா என் டியூட்டி. சமயத்தில் நீங்க வரலீனா கடையே காலியா இருப்பான். சமயத்துல வரவும் தான் ஃப்ரெண்டு. சார் சார், ராஜா இந்த குட்டியை விட்டு போயிட்டான். அப்படியா? நான் போய் கொடுத்துட்டு வரேன். தேவதாஸ், தேவர்தாஸ், வாழ்க்கையிலே இன்னைக்கு ரெண்டு அபூர்வமான சம்பவங்களை எனக்கு காட்டியிருக்க. ஒன்னு நல்ல பொண்ணு, இன்னொன்னு நல்ல நண்பன். ஹலோ ஃப்ரெண்ட். நம்ம வரும்போது ஏதாவது கொண்டு வந்தோம்? வரும்போது எவன் எதை கொண்டு வந்தா, போகும்போது எதை கொண்டு போனா? ஏதோ பிரியத்துல குடுக்கிறாரு, வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ, தேங்க்யூ. நான் ஓட்டுறேன். ஆஹா, நீ சரியாவே இல்ல, நானே விடுறேன். உனக்கு ஓட்ட தெரியாது, நான் ஓட்டுறேன். நீ சொன்ன கேளு, உனக்கு ரோடே தெரியாது, நான் தான் விடுவேன். என்ன ஏறிட்டியா? பிரேக் எங்க இருக்கு? பொறுப்புல பொட்டி நிறைய பணத்தை வச்சு ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்க. பணமா அது? பரலோகத்துக்கு பயணம். நோட்டுக்கடியில வேட்டுடா முட்டு. டைம் பாம் சர்னு கார்ல போகும்போது சாரு க்ளோஸ். அந்த பெட்டி ராஜாட்ட கொடுத்துட்டியா? கொடுத்துட்டாயே. மை காட், அதுல அந்த ரவுடி பசங்க டைம் பாம் வச்சிருக்காங்க. எஸ். எங்க போறதுன்னு தெரியல. இவன் தான் என் மகன். இவனை தேடுறாங்க.
நீங்க விழ வேண்டிய கார்ல தான் விழுந்திருக்கீங்க. ஆமா, இனிமே இவனை தேடாதீங்க. இவனை புடிச்சு கொண்டாந்து உங்க முன்னால நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. நீங்க இங்கே இருங்க, அப்புறம் உங்களை தேட முடியாது. எங்களை வச்சிடாதீங்க. அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. பெட்டி பெட்டி நான் தூக்கிறேன். அம்மா பின்னாடியே வாங்க, பேசிட்டே வாங்க, அப்பதான் நீங்க வர்றீங்களான்னு தெரியும். ராஜா சார், நம்ம லீடர் திவாகருக்கு இவன் போனா மட்டும் போதாது, இவனை சைடு பண்ற அத்தனை பேரும் போகணும். அடுத்த பலி அந்த வக்கீல் ஆத்தார்கள். ராஜாவுக்கு ஆயுசு 100 டா. உங்க ஜாதகத்தை நான் பார்க்கறேன். என்ன ராஜாதான் கொல்ல வர்றா, அவன் தூக்கு மேடைக்கு போக வேண்டாம்னா கதவை தர. உன் உயிரை கூட மதிக்காம என்ன காப்பாத்தினியே, உனக்கு நான் ரொம்ப கடன் பட்டிருக்கப்பா. வியாபாரி மாதிரி கடன் கடன்லாம் பேசாதீங்க ராஜா. ஏ ராஜா, நாம ரெண்டு பேரும் முத முதல்ல ஹோட்டல்ல சந்திச்சப்போ என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஆனந்த், நான் யாருக்குமே கை கொடுக்க மாட்டேன், அப்படி கொடுத்தா என் உயிரையும் கொடுக்க தயாரா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல. நான் எப்பவும் சத்தியம் தான் பேசுவேன். ஆனந்த், நான் உனக்கு ஒரு சிறந்த பரிசு கொடுக்க போறேன். பரிசா? என்னது? வீட்டுக்கு வா சொல்றேன். வேலூர் ஜெயில 7 வருஷம் இருந்துட்டு இப்பதான் விடுதலையான, அதுக்குள்ள திரும்ப வந்துட்ட, இது உனக்கே வெக்கமா இல்ல? வெக்கம் இல்ல சார். ஆமா சார், மானம் ரோஷம் இந்த சின்னதுரைக்கு உண்டே தவிர வெக்கம் நம்ம பக்கத்திலேயே வந்ததில்லை. அப்போ மனுஷன் நடந்துக்கிற உத்தேசமே இல்ல. இப்படி கைதியாவே வாழ்க்கை போற கடத்திடலாம்னு நினைக்கிறியா? கைதியா வாழ்ந்த ஒரு பெண்ணை காப்பாத்த போய்தான் எனக்கு இந்த கொலகாரங்கிற பேர். காஞ்சனாங்கிற ஒரு அழகான பெண், அவளுக்கு ஒரு தாய்மாம, உழைச்சு சம்பாதிக்க மனசு இல்லாம அவளை ஊர்ல விட்டு சம்பாதிக்க பார்த்தான். அவ அழுதான், அவ அழுகை நிறுத்தணும்னு நினைச்சேன். ஒரே சொர்க்கு, அவ மாமனை க்ளோஸ் பண்ணிட்டேன், போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டேன். முடிவு, ஒரு பெண்ணோட மானத்தை காப்பாத்தினதுக்காக ஜட்ஜ் எனக்கு மெடல் கொடுப்பார்னு நினைச்சேன், ஆனா 7 வருஷம் தண்டனை கொடுத்துட்டார். சரி, விடுதலை ஆனாம ஏன் திரும்பி வந்த? மறுபடியும் காஞ்சனா மேட்டர் தான். ஹோட்டல்ல தின்னுகிட்டு இருந்தேன், எவனோ ஒரு மைனர் பையன் காஞ்சனாவை கடுத்துறதா பேசிக்கிட்டு இருந்தான். ஒரே சொர்க்கு, அவனையும் மேல கடத்திட்டேன். மறுபடியுமா சரண்டர் ஆகி நேரா இங்க வந்துட்டேன். அது சரி, அந்த விஷயத்தெல்லாம் விடுங்க சார், நம்ம ரூம் நம்பரை சொல்லிடுங்க, வார்டன கூட சாப்பாடு கொண்டு வர சொல்லுங்க, ரொம்ப பசிக்குது சார். நல்ல விசித்திரமான ஆளியா நீ. விசித்திரமான உலகத்துல விசித்திரமா தான் சார் இருக்கணும். கான்ஸ்டபிள், நான் கூப்பிடுறேன். யார் கூப்பிட்டா என்ன சார், உள்ளதான தள்ள போறீங்க? ஓஹோ, நம்ம பழைய தோஸ்து, என்ன வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? நல்ல ஸ்பெஷல் ரூமா போட்டு கொடுத்துருப்பா.
கைய பிடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, நான் தான் வர்றேன். வேண்டாம், இன்னைக்கு நீங்க குடிக்க கூடாது. எதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் மனம் விட்டு சந்தோஷமா பேசணும். குடிச்சா மனம் விட்டு சந்தோஷமா பேச முடியாத பைத்தியம். கனித்தண்ணீர் உள்போக 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 தன்னை மறந்து கண் தண்ணீர் வந்துவிடும். மன விட்டு சந்தோஷமா பேசணும்னா அழணும், அழணும்னா குடிக்கணும். ராஜா, ஒரு நோயாளி இன்னொரு நோயாளி கிட்டதான் தன் வேதனைய சொல்லி மனசு ஆத்திக்கிறான். அதே மாதிரி நமக்குள்ள நம்ம வேதனைகளையும் பரிமாறிக்க கூடாது. என்னடா நீ வந்துட்ட? உனக்காக தான் வந்தேன் குரு. எனக்காகவா? அதான் ரீல் ஒடுறிய. ஓ காஞ்சனா கை மாறிட்டான். நீ காப்பாத்தினதை மறந்துட்டு அந்த காஞ்சனா நிம்மதியா பணம் இருக்கிற மைனரை தேடிக்கிட்டான். நான் நேரம் கட்டான பார்த்துதான் சொல்றேன். அந்த சூப்பர் மார்க்கெட் ராஜா இல்ல பார்த்திருக்கிறேன். இப்ப அவர் வீட்டுல மட்டும் இல்ல, காஞ்சனா மனசுக்குள்ளயும் புகுந்துட்டான்.